மந்தை ஆடுகளின் வேலை என்ன, நம்மளுடைய வேலை என்ன? நற்செய்தி ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவர், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த ஆடு என்றால் இந்த ஆடு நாயனுடைய குரலுக்கு செவி சாய்க்கணும். அப்படி செவி சாய்க்கலாம் என்ன ஆகும், செவி சாய்க்கலனா அந்த மாலை நேரம் வரும், அந்த ஆயன் போய் கத்துவான், ஒரு குரல் கொடுப்பான், அந்த குரலை கேட்டோன்னு அப்படின்னுவான், ஆடு உடனே ஓடி வரும். வரலன்னா செத்துது. அன்னைக்கு நைட் அவன் விட்டுட்டு போயிடுவான். அன்னைக்கு நைட்டு அந்த ஆடு புலிகளாலோ சிங்கங்களாலோ தாக்கப்படும், மலைப்பகுதியெல்லாம் மேஞ்சிட்டு இருக்கும். அன்னைக்கு அவன் ஆடை கூட்டிட்டு வரனா பாம்புகளால் கொத்தப்படலாம், நரிகளால் கடித்து குதிரப்படலாம், நாய்களால் பொருத்தப்படலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலை என்னன்னா உன் வேலை என் குரலுக்கு செவி சாய்ப்பது. நீ என் பார்வையில் தான் இருக்கிற, ஆனா உலகத்துல இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என் பார்வையில் தான் இருக்கிற, நீ என் மந்ததான், நான் உனக்கு ஆயன் தான், ஆனா நீ இந்த உலகத்தில் இருக்கிறாய். நீ நான் கூடுவது வந்துடணும், நான் பேசும்போது கேட்டுறணும். இல்ல இல்ல எனக்கு தெரியும், எனக்கு இது, நான் இப்படித்தான், நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு இருந்தனா, அப்படி ஒருவேளை ஆடு இல்ல, நான் என் பாஸோடைய சவுண்டுக்கு நான் போக மாட்டேன், அவரோட குரலுக்கு நான் செல்ல மாட்டேன்னு சொல்லி இருந்தா அந்த ஆடு மரித்து போகும். அந்த ஆடு அலைந்து கொண்டு இருக்கும், அந்த ஆடு சின்ன மின்னவாய் மாறி போகும். ஏனென்றால் அந்த ஆட்டுக்கு அந்த ஆயனுடைய குரல் தெரியணும். அப்படி என்றால் எது ஆயனுடைய குரல்? இந்த பிரசங்கம் ஒருவேளை ஆயனுடைய குரலா இருக்கலாம். இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த பிரசங்கம் அவருடைய குரலா இருக்கலாம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அவருடைய குரல். தினந்தோறும் எழுந்தவுடனே நீ விவிலியம் வாசிக்கிறாயே, அது அவருடைய குரல். தினந்தோறும் தனிமையில் அமர்ந்து ஆண்டவரோடு செபிக்கிறாயே, அது அவருடைய குரல். ஒவ்வொரு முறையும் திருப்பலி காண்கிறாயே, சோமாலை செபிக்கிறாயே, அவருடைய குரல். இந்த குரலை நீ கேட்காம அவர் முன்னாடி வந்து அங்கலாய்க்காத ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஆடு நான் ஆண்ட அவனோட ஆயனுடைய குரலை கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆடுகளுக்கு என் குரல் தெரியும், அவையும் எனக்கு விசாய்க்கின்றன. ஒருவேளை எப்படி நம்ம செவிசாய்க்க முடியும்? இன்றைக்கு தனி ஜபத்துல பைபிள் வாசிக்கிறது மூலமா, ஜெபமாலை சொல்றது மூலமா, உங்களுடைய திருப்பலியில தவறாமல் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமா, இதெல்லாம் செய்யாம ஐயோ ஆண்டவரே ஏன் என்ன சோதிச்சிட்ட, ஐயோ ஆண்டவரே உனக்கு கண்ணே இல்லையா, நீ அவர் பார்வையிலிருந்து விலகி போயிட்ட, அவர்த்துல இருந்து வெகு தொலைவில் இருக்க, அதான் சொல்றேனே, நீ ஏன் மந்தை தான், ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மறந்துடாத, இந்த உலகம் உன்னை சின்ன பின்னமாயிடும். அதனாலதான் சீடர்களை அனுப்பும் போது கடுமையான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறா, ஓனாயிடைய அனுப்புவது போல நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான். வேணாய்களுடைய அனுப்புவது போல நான் உன்னை அனுப்புகிறேன். யாரெல்லாம் கிறிஸ்து என்ற பெயரை தாங்கியிருக்கிறோம், எல்லாருமே அவருடைய சீடர்கள், சீடத்திகள். அவருடைய வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்ததான் வாழ்ந்துட முடியும். அப்படி நீ அவர் வாய்ஸ் உனக்கு கேட்கலன்னா நீ அவரை எழுந்துருவ. ஒரு வாய்ஸ், அவர் வாய்ஸ் உனக்கு இல்ல, நீ ஜபத்துல இல்ல, நீ டெய்லி பைபிளே வாசிக்கல, நீ ஜபமாலே ஜபிக்கல, நீ ஜபிப்பதற்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுவேன். நீ திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை, ஒரு பயனும் கிடையாது என்று சொல்லுவேன். உடனே பாவ சங்கீதம் போயிடு, பாத நான் பாவம் பண்ணிட்டேன், இயேசு பெயரா என்ன மன்னிங்க, நான் இனிமே திருப்பலிக்கு போவேன், இனிமே ஜபமால ஜபிப்பேன், இனிமே தினந்தோறும் நான் இந்த ஒரு 10 நிமிடம் உங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி மடுப்பேன், அவர் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜபிப்பேன். ஜபம் பண்ணி பாருங்கள் அன்பர்களே, அவர் வாய்ஸ் அங்கதான் கேட்கும், அங்கதான் கேட்கும். நீ ஜெபிக்காமல் இருந்து விட்டு ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, ஆண்டவர் என் மேல இறக்கமே இல்லை அப்படின்னு சொன்னா வீண் வீண், முற்றிலும் வீண். விவிலியம் சொல்வது போல முற்றிலும் வீண். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, என் ஆடுகளுக்கு என் குரலை தெரியும், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. அப்ப நீ சொல்லலாம், ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில. ஏன்னா நீ ஜெபத்துல அமர்ந்திருக்கிற, நீ ஒரு வார்த்தையை கேட்டிருக்க, அவருடைய அருள் கூட தான் இருக்கும். ஆனா நீ எப்போ அவர் குரலுக்கு செவி சாய்க்கலையோ அப்ப நீ இந்த திருப்பாடல பாடவே முடியாது. ஆண்டவே என் ஆயர், எனக்கு நிறைய குறைதான் சொல்ல முடியும். நீ எப்ப திரும்ப எனக்கு குறையே இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்ப திரும்ப தங்கிதாசர தாவீதோடு இந்த பாடலை பாட முடியும்? ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எப்பெல்லாம் நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கியோ, எப்பெல்லாம் நீ பைபிள் வாசிச்சிருக்கிறியோ, எப்பெல்லாம் ஜெபமால சொல்லிருக்கியோ, அப்ப மட்டுமே சொல்ல முடியும், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உங்க வார்த்தையை நான் கேட்கணும். இயேசுவேனுக்கு ஜபத்துல இன்னும் அதிகமா ஆர்வம் வரணும். ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் அறிக்கிறேனா, மனுஷங்களை அறியனா, உன்னை அறியணும், விவிலியத்தை வாசிக்கணும், என் பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, நான் திருப்பலியை ஒப்பு கொடுத்து, நான் திருப்பலியில வந்து அருளை தாங்கணும், அதுக்குரிய ஞானத்தை தாகத்தை கொடுங்கப்பான்னு ஜபிங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென்.